Hello friends, welcome to Adyar Kitchen. இன்னைக்கு பட்டாணி மசாலா எப்படி செய்யறதுன்னு சொல்லி தர போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பட்டாணி 1/2 கிலோ நான் வேக எடுத்து வேக வச்சு வச்சிருக்கேன். உப்பு சேர்த்து ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கிக்கணும். தக்காளி பழுத்த தக்காளி ஒன்று அதையும் நல்லா நறுக்கி எடுத்து வச்சுங்க. பச்சை மிளகா 4 பச்சை மிளகா இந்த மாதிரி பொடியாக நறுக்கிங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு உரப்பு வேணுமோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு சேர்த்துங்க. கேரட்டை ஒரு பாதி கேரட்டை துருவி எடுத்துங்க. கொத்தமல்லி இலை அதையும் க்ளீன் பண்ணி பொடியாக நறுக்கிக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, கடலை மாவு 2 ஸ்பூனு. ஜீரகம் 1/2 ஸ்பூன். ஒரு எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெயை ஊற்றிட்டு ஆனியனை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வறுத்துக்குங்க. அதில் இப்போ நம்ம துருவின கேரட்டு, பச்சை மிளகா, தக்காளி 1/1 எல்லாத்தையும் சேர்த்துக்க வேண்டியதான். சேர்த்து அதையும் நல்லா வதக்கிங்க. இப்போ வதங்கிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம கடலை மாவு வச்சுருக்கோம்ல அதை தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதுலேயே ஜீரகம், மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதை இப்போ அந்த வதக்கி வச்சுருக்கோம்ல அதில் சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெவிச்சு வச்சுருக்கிற பட்டாணியை இதில் சேர்த்துடணும். இந்த மாதிரி வீட்டில் வயசானவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. பல்லுக்கு நல்லா நைவாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷு நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. இப்போ கடைசியாக ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு சும்மா லைட்டாக அப்படி ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணிவிடுங்க. கொதிக்கலாம் விட வேண்டாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.